இது யூடியூப்பில் கோமதி மேக்ஸில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து கிளாஸ் 9 எக்ஸாம்பிள் 3.32 முதல்ல டிவிஷன் ஆஃப் பாலினாமியல் என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். சப்போஸ் 11ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு 11 டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ டைம் வருது? ஒன் டைம் இல்லையா? ஸோ 1 × 7 7, பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போது இந்த 11ங்கிற ஒரு நம்பரை யூ கேன் ரைட் இன் திஸ் வே, 7 × 1 டைம் ப்ளஸ் ரிமைண்டர் 4. ஸோ இந்த 4 அப்படிங்கிறது ரிமைண்டர். இது வந்து டிவைசர், திஸ் இஸ் டிவைசர். எது டிவைட் பண்ணுதோ அது டிவைசர். திஸ் இஸ் டிவைடன்ட் அண்ட் திஸ் இஸ் போர்ஷன். இது எல்லாமே லோயர் கிளாஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். இது இது பாலினாமியில் இந்த சேம் டைப், இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலினாமியல் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணுறது. நான் ஃபுல்லாலாம் டிவைட் பண்ணல, சும்மா ரிமைண்டர் என்னங்கிறது மட்டும் சொல்கிறதுக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ இது டிவைசர், இந்த டிவைசரை சம் ஜி ஆஃப் எக்ஸ், இந்த டிவைடன்ட்னு இருக்கு இல்லையா அது சம் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸில் நம்மளால் நேம் கொடுக்குறது தான். தென் கோஷன்ட் கியூ ஆஃப் எக்ஸ், ரிமைண்டரை ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ரிமைண்டர் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கலாம், அல்லது இந்த டிவைசரை விட லெஸ்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம இப்போ இங்கே 7 வந்து 11ஆல் டிவைட் பண்ணுது அப்படின்னா ரிமைண்டர் வந்து என்னென்னு எழுதணும்? 4 எழுதணும். சப்போஸ் இங்கே 14 வந்ததுன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0. அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆயிரும் இல்லையா. எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் ரிமைண்டர் 0. ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கலாம், அல்லது சப்போஸ் இங்கே வந்து இங்கே இங்கேன்னு எடுத்தோம் 4, இந்த 4ங்கிறது 7 விட லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது எதை விட லெஸ்ஸாக இருக்கும்? இந்த ஜி ஆஃப் எக்ஸை விட லெஸ்ஸாக இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? டிவைசர். டிவைசரை விட லெஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது பேசிக் கான்செப்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், ஆர் ஆஃப் எக்ஸ், இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இங்கே கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து இங்கே இருக்கிற கோஷன்ட்டை விட, சாரி டிவைசரை விட லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு விஷயம். அதுதான் இங்கே உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்கும், ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஆர் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ், டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதுதான் உங்கள் புக்கில் வந்து கரெக்டு. இப்போ நம்ம எழுதுனது கரெக்டு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ட்டுருக்குன்னு வையேன். இங்கே வந்து டிவைட் பண்ணுறப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இந்த இடத்துல எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சம்திங் இருக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ரிமைண்டர் எப்படி இருக்குன்னா, இந்த இது இதனுடைய டிகிரி என்ன? 2. இதனுடைய டிகிரி வந்து 2. இதை விட கம்மியாக இருக்குது, தட் இஸ் மேபி எக்ஸாக இருக்கலாம் ஆர் ஜீரோவாக இருக்கலாம். அதுதான் வந்து இந்த ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. அதாவது இங்கே கிடைக்கக்கூடிய இதனுடைய டிகிரி வந்து இந்த டிகிரியை விட எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பில். இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டா போதும். நீ போடக்கூடியது வந்து எக்ஸாம்பிள் கேர் யூஆர் சீயிங் எக்ஸாம்பிள் 3.32. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லக்கூடியது. 3.32 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிவைடு, டிவைடு யூஆர் டிவைடிங். இது கொஞ்சம் சிம்பிள் சம்மு, எக்ஸ் க்யூப் மைனஸ் 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x தென் டிவைட் எக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அப்போ கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து இதனுடைய டிகிரி 3, இதனுடைய டிகிரி என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ பார்க்கலாம், எக்ஸ் க்யூப் மைனஸ் 4x² ப்ளஸ் 6x டிவைடு எக்ஸ்னால் இது தனித்தனியாக டிவைட் பண்ணு. ஃபஸ்ட்டு ஓலாக வச்சுட்டோம், அப்புறம் தனித்தனியாக வச்சுக்கிறோம். எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் 4x² பை எக்ஸ் தென் 6x பை எக்ஸு. இப்போ இது இதுவும் நீ கேன்சல் பண்ணுறப்போ யூ நோ த ஃபார்முலா, ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இது டிவிஷனில் வர்றப்போ இந்த ஃபார்முலா வந்து தெரியும், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ். இந்த இடத்துல எழுதுகிறேன், ஏ பவர் என் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். திஸ் த ஃபார்முலா. அதுபடி இது இதையும் டிவைட் பண்ணுறப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட். இது ஜஸ்ட் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்க அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணு,
எக்ஸ் ஸ்கொயர்டில் எக்ஸ் பவர் ஒன் போனால் வெறும் எக்ஸு, இது இது மைனஸ் பண்ணுறப்ப ஜீரோ வயிறுமா, தட் இஸ் எக்ஸ் எக்ஸு கேன்சல். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து சிக்ஸு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.33. எக்ஸாம்பிள் 3.33 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த கோஷன்ட். ஸோ 5x² மைனஸ் 7x+2 இதை எதால் டிவைட் பண்ணும், எக்ஸ் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 5x² டிவைடு எக்ஸ், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை இது டிவைட் பண்ண என்ன வரும், 5x, ஏன்னா இதுவும் இதுவும் கேன்சல்னா மிச்சம் 5x இருக்குது. இந்த 5x எடுத்து மேலே வந்து போட்டுக்கோ. நீ போடுறப்போ இதில் வரக்கூடிய ஒரு டிகிரி கம்மியாக இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு இருந்தால் இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறத விட இது வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். 5x² எழுதிக்க, இதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டு இந்த இடத்துல 5x எழுதிக்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ரெண்டு டேர்மையும் இப்படி மல்டிப்ளை பண்ணணும். வேணால் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்க, ப்ராக்டிஸ் ஆகுது நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதை இதையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 5x² அண்ட் திஸ் அண்ட் திஸ். இங்கே வர்றப்போ அந்த மைனஸை வந்து கவனமாக எழுதிக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்க, 5x² தென் மைனஸ் 5x. அடுத்து என்ன பண்ணணும்னா சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். சைன் வந்து இது ப்ளஸ்ஸா, அப்போ என்னென்னு மாறும், மைனஸ்னு வரும். இந்த மைனஸ் என்னென்னு மாறினா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறும். நீ எடுத்த இது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இது இந்த மைனஸை பார்க்கக்கூடாது, இந்த மைனஸை பார்க்கக்கூடாது. மைனஸ் 7+5 இந்த மாதிரி கை வச்சு மறைச்சிக்க. மைனஸ் 7+5 என்ன, -2. மைனஸ் வரப்போ செப்பரேட் பண்ணி ஆல்வேஸ் யூஸ் எந்த நம்பர் சைன், கிரேட்டர் நம்பர் சைன் எடுத்து யூஸ் பண்ணிக்க. அப்போ இந்த இடத்துல -2x+2 தென் எகெயின் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் எடுத்து டிவைட் பண்ணு. இந்த இடத்துல 2x, அடுத்தது எதை எடுத்து டிவைட் பண்ணு, எக்ஸால் டிவைட் பண்ணு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுத்து வரக்கூடியது செகண்ட் ஸ்டெப். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது ஓவர். இது இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது, 2. இந்த 2 எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்புறம் எகெயின் இந்த 2வால் இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 எக்ஸ் மைனஸ் 1. எப்படி இங்கே 5x வந்தால் அது எக்ஸ் மைனஸ் 1னால் மல்டிப்ளை பண்ணியோ, சிம்லர்லி 2 எக்ஸ் மைனஸ் 1. இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதணும் நாட் நெசசரி, அப்படியே உனக்கு டைரெக்டாக தெரிஞ்சு அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 2x மல்டிப்ளை பண்ணால் 2x தென் திஸ் ஒன் -2. ஸோ ஹியர் யூ ரைட் திஸ் ஒன் சாரி 2x-2. ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன, இதோட சைனை சேஞ்ச் பண்ணி, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸா. ஸோ சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியது, அப்படியே கேன்சல் ஆயிடும் இல்லையா. எவ்ரி டைம் சைன் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உனக்கு இதில் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொஸ்டினில் என்ன இருக்குது, இங்கே தான் இது, இங்கே கொஸ்டின் இங்கே -2x தானே இருக்குது. இங்கே -2x நான் கவனிக்கலை, இந்த மைனஸ் எடுத்து போட்டால் அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ இங்கேயே எல்லா இடத்துலையும் என்ன வரும், மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ -2x இங்கே -, என்ன வரும், +2 வரும். அதனால தான் இங்கே வந்து ஒரு டவுட் ஆச்சு, ஏன்னா இங்கே என்ன சைனு அதே தான் இந்த இடத்துல, இங்கே என்ன சைன் இருக்கோ அதே சைன் தான் கீழே வரும். இங்கே -2x வரப்போ கீழேயும் -2x அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கே இப்போ நீ சைன் சேஞ்ச் பண்ணணும், இந்த மைனஸ் என்னென்னு மாற்றணும், ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸை மைனஸ்னு பார்த்துட்டு எவ்ரி திங் வில் பி கேன்சல். ஸோ ரிமைண்டர் வில் பி 0. ஸோ இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ கோஷன்ட் 5x-2 அண்ட் ரிமைண்டர் 0. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.